நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. எந்த மாதிரியான போராட்டம் நடத்தணும்னா, மத்திய அரசும் மாநில அரசும் வந்து எங்களுக்கு பட்டை போடுறாங்க. உங்களுக்கு தான் நாங்கள் வாயால் சொல்லிட்டோமே வராது இந்த திட்டம், மக்கள் விரும்பாத எந்த திட்டத்தையும் நாங்கள் திணிக்க மாட்டோம்னு சொல்லிட்டோமே அப்படின்னு எங்களுக்கு பட்டை போட்டாங்க. எங்களுக்கு பட்டை போட்டதெல்லாம் போதும், நாங்கள் ஏமாந்ததெல்லாம் போதும், இனி நாங்கள் ஏமாற மாட்டோம்னு சொல்லி அவங்க இருவரையும் நாங்கள் அடித்து விரட்டின மாதிரி ஒரு நூதன போராட்டத்தை நாங்கள் இன்றைக்கி நடத்தினோம். நாங்கள் மாநில அரசுக்கு என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் 72 நாளாக போராடிக்கிருக்கோம். முதல்ல 22 நாள் போராடிக்கிருந்தோம். மக்கள் விரும்பாத எந்த திட்டத்தையும் நாங்கள் வந்து திணிக்க மாட்டோம்னு சொன்னியே, இதே திட்டம் இடம் முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாங்க இது மாதிரி அது வராதங்க, நாங்கள் தான் சொல்லிட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போது மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று சொன்னாங்களே அம்மா, புரட்சி தலைவி அம்மா, அவங்களுடைய அரசாக இது. மக்கள் தாய், ஒரு பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்று ஒரு தாய்க்குத்தான் தெரியும் என்று புரட்சி தலைவி அம்மா சொன்னார்களே, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று எனக்குத்தான் தெரியும் என்று சொன்னார்களே, அந்த அம்மா புரட்சி தலைவி அம்மாவோட அரசு இப்போ நடக்கிற அரசு ஏ இந்த சட்டமன்றத்தில் இந்த தொடர்லையே எங்களுக்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டு எங்களுக்கு ஒரு சிறப்பு தீர்மானமாக காட்டுங்க ஐயா. முதலமைச்சர் அவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எங்களுக்கு ஒரு சிறப்பு தீர்மானம் போட்டு உடனே இந்த தொடரில் காட்டுங்க, நாங்கள் போராட்டத்தை கைவிட்டு அமைதி நிலவுகிறோம். நாங்கள் எல்லா எலெக்ஷனையும் நாங்கள் சந்திக்கிறோம். நீங்கள் எல்லா சட்டமன்ற எலெக்ஷனாக இருக்கட்டும், பாராளுமன்ற எலெக்ஷனாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டம் ரத்து பண்ணாத வரைக்கும், நீங்கள் ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் போடாத வரைக்கும் நாங்கள் போராட்டம் ரொம்ப வெகு வலுவாக ரொம்ப சிறப்பாக நீ அங்கங்கே நாங்கள் வந்து அரசுக்கு வலிக்காத போராட்டம் தான் இப்போ போராடிக்கிருக்கிறோம். ஆனால் இனிமேல் போராட போகிற போராட்டம் அரசுக்கு வலிக்கக்கூடிய போராட்டமாக நாங்கள் போராடுவோம். செம் நிறுவனமும் எந்த நிறுவனம் தான் கருவாட்ட புழக்கனை புலந்து உப்பை வச்சு செம்மிடுவோம். நாங்கள் எல்லாத்தையும் வெறுத்து விட்டு நிற்கிறோம். நாங்கள் ஒன்றும் தீவிரவாதியும் இல்லை, நாங்கள் ஒன்றும் நக்ஸ் ஐட்டமும் கிடையாது, உண்மையான விவசாயி தேச துறையெல்லாம் கிடையாதுங்க.